நெல்லையில் அரிமா சங்கத்தின் ஸ்டீரிங் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி ஹோட்டல் RRN-இல் வைத்து 324A அரிமா சங்கம் மாவட்ட ஆளுநர் அரிமா பொறியாளர் உலகநாதன் PMJF தலைமையில் ஸ்டீரிங் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலாம் துணைநிலை ஆளுநர் அரிமா டாக்டர் NK விஸ்வநாதன் மற்றும் இரண்டாம் துணைநிலை ஆளுநர் அரிமா டாக்டர் பிரான்சிஸ் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஸ்டீரிங் கமிட்டி தலைவர் அரிமா கண்ணப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் அரிமா பிரகாஷ், முன்னாள் ஆளுநர்கள் அரிமா சந்திரன், அரிமா சுயம்பராஜன், அரிமா டாக்டர் முகமது அலி, அரிமா சீனிவாசகம், அரிமா முருகன், அரிமா KS மணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தென்காசி மாவட்ட PRO அரிமா ஐயாதுரை பாண்டியன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மூத்த அரிமா உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரும் பெயர்களை சொல்லுவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. நேரத்தின் காலத்தின் அருமை கருதி இன்னும் ஒரு நபரை நான் சொல்ல வேண்டும். எனக்கு குருநாதன் என்றே சொல்லுவேன். ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் நயன் RM கண்ணப்பன் அவர்கள் என்றும் இளைஞராக இருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸை கொடுத்து இந்த நேரத்தில் சரி பொழுது போவாண்மை அப்படின்னா கேட்டரிங் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. நாங்கள் சமையல் பண்ணுற பகுதிக்கு போயாச்சு. அங்கே ஒரே ஒரு சமையக்காரன் மட்டும் இடம் நெருங்கிட்டு இருந்தார். அது பக்கத்தில் ஒரே ஒரு ஆடு ஒன்று நின்றுட்டு இருந்தது. அவர் இந்த இலையில வேஸ்ட்டை பூரா எடுத்து அந்த ஆடுக்கு போடுவார். அது சாப்பிட்டுக்கு இருந்தது. அது பார்க்கறதுக்கு நம்ம பாபா இந்த டால்மிஷன் டாக் மாதிரி நல்ல வெள்ளை கலராக இருந்தது. அங்கங்கே கருப்பா ரவுண்ட் ரவுண்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக டால்மிஷன் டாக் மாதிரி இருந்தது. நானும் பக்கத்தில் போய் அவர் பார்த்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டேன். நான் அவர் வெற்ற இலையிலே எடுத்து எடுத்து அந்த ஆட்டுக்குடி போட்டுட்டே இருந்தேன். இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு சாதனம். அனைத்து அரிமானங்களுடைய மாலை நான் தெரிஞ்சிருக்கின்றேன். பரமக்குடி அரிமா சங்கத்துக்கு இந்த ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நான் அவருடைய மண்டல மாநாட்டில் நான் நிறைய கலந்து வருகின்றேன். ஒரு வித்தியாசம் சிறப்பாக இருக்கும். அதாவது விருந்தவங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வரையிற விதம் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுத்தி எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. ரெண்டாவது ஒரு கேபினட் மினிஸ்டர்ஸே உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடந்திருக்காங்க. இதனால தான் பிரச்சனை வருது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல இருந்தே அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை கட்டினா தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து மெமெண்டோ கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே கொண்டது. நம்முடைய டைரக்டர் கண்டிப்பாக சொல்லணும். டைரக்டருடைய விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கணக்கிலிருந்து நிறைய கொடுக்குற சொன்னாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்த நம்மவர் சங்கத்தைச் சேர்ந்த கண்ணப்பன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறப்பான ஏற்பாடு. கடந்த வருடம் நாம் இந்த அமைச்சரவை பதவியேற்பை கண்டிப்பாக இந்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். விழா சிறப்பாக நடைபெறும் என்று அறியவில்லை. எதிர்பார்த்தால் கண்டிப்பாக 1600 மேல்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் என்பதிலும் மையம் இல்லை. ஆளுநர் உள்ளிட்ட அவைக்கு உடன் தெரிந்து கொள்வேன். நாம் கலந்துரையாடிவிட்டோம். ஆகவே ஆளுநர் அவர்கள் எதிர்பார்த்த பதிவு நிச்சயமாக அதற்கு அதிகமாக தான் வரும் என்று இந்த நேரத்திலே உறுதியாக தெரிந்து கொள்கிறேன். வரவேற்பு கமிட்டி சேர்மனாக எனக்கு என்னை நியமித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல சுற்றுலாத்தலங்கள் இருக்கின்றன. நல்ல ராமேஸ்வரம், தனுஷ்கோடி போன்ற இடங்களை பார்க்கலாம். அதே போல இருந்திருக்கார்கள். அவங்க கிளப்ல இருந்து கண்டிப்பாக அவங்க கீழே இருக்க நான் கிளப்ல வந்து எனக்கு ஒரு 80 ரிஜிஸ்ட்ரேஷனாவது
டைரக்டரை சேர்ந்த பிபிஷன் அவர்கள் சார்பாக ஒரு 100 ரெஜிஸ்ட்ரேஷன், மொத்தத்தில் என்னுடைய ஆர்சி சார்பாக 200 300 ரெஜிஸ்ட்ரேஷன். முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டீரிங் கமிட்டி தலைவராக உள்ள ஆரம் கண்ணப்பன் அனைவருக்கும், மேடைகளுக்கும், அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிங்டம், எங்கள் ரீஜன் வந்து கிங்டம். ராஜ்குமார் அண்ணனுக்கு அவர்கள் பொறுப்பேற்று செய்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அரிமா சங்க கூட்டங்களில் நான் கலந்து கொள்கின்ற போதும், விருந்தினை சுவைக்கின்ற போதும், அங்கே என் நண்பர்களை சந்திக்க இயல்வதையும், கவலை மறந்து ஓய்வெடுக்கவும், பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும், பாடவும், சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளர்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியினை இறைவனுக்கு நவில்கிறேன். பார்வையற்றவர்களும் வாய்ப்பற்றவர்களுக்கும் அக்கறையோடு உதவுவதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் போதும் அவர்களையெல்லாம் நம் மனதில் பேணி பாதுகாப்போமாக. அவர்களுக்கு அருந்தொன்றாற்றிடும் பொருட்டு இறைவன் துணையினை வேண்டி பெறுவோம். அப்பொழுது விடுதலை, விவேகம் ஆகியவை நமது நாட்டின் பாதுகாப்பாகும். நண்பர்களே, மாவட்டம் எப்படி வேகமா போய்கிட்டு இருக்கா? சூப்பர். உண்மையிலேயே எல்லா பிஎஸ்சி இருக்கலாம், எல்லாருக்குமே டைரக்டர் போய் கிடைச்சிருச்சு, அவங்கவுங்களுக்குரிய பில் புக் கிடைச்சிருச்சு, தபால்கள் முறையாக கிடைச்சிருக்கு, அப்பீல் போய் சேர்ந்துருச்சு.